ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெருமாள் கோவில தலையில வைக்கக்கூடிய சடாரியுடைய மகிமையை பத்தின விஷயத்த பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு தொகுப்புல நான் கொடுத்துருக்கேன், பெருமாள் கோவில நவகிரகம் இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே நான் சொல்லியிருக்கேன், பெருமாள் கோவில் அப்படின்றது ஒரு குடும்பம் போன்ற அமைப்பு கொண்ட ஒரு விஷயம், ஒரு அமைப்பு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்ப வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சமம். அதை வந்து தாத்பரியத்தை இதுல வந்து நம்ம சொல்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சில சடங்குகள் இருக்கு. அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஏலக்காய் மணக்கும், கொச்சை கற்பூர வாசனை கமழும், அடுத்தது துளசி தீர்த்தமும், சிரம் தாழ்த்தி பெறும் சிடாரி ஆசியும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன் இந்த மாதிரியான சிடாரியை நமக்கு தலையில வைக்கிறாங்க அப்படின்ற தத்துவத்தை இப்ப நம்ம பார்ப்போம். பெருமாள் கோவில பெருமாளை சேவிச்ச பிறகு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய தலையில வைக்கக்கூடிய இந்த சிடாரி என்ற மகுடத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அது மேல ரெண்டு பாத சுவடுகள் வந்து பொறிக்கப்பட்டிருப்பதை நமக்கு பார்க்கலாம். மதிப்பிற்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் எப்படி, அதுலயும் குறிப்பா பெருமாள் ஆலயங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு சமயம் தாம் வாசம் செய்யற வைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணன் சயனநிலைக்கு செல்றதுக்கு ஆயத்தம் ஆவதற்கு முன்னாடி தன்னுடைய சங்க சக்கரம் திருமுடிகளை எடுத்து ஆதிசேஷன் மேல வைக்கிறாரு. திடீர்னு தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்ட உடனே பாம்பு படுக்கையில இருந்து அவசர அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்திற்கு மாறாக அந்த பாதுகைகளை ஆதிசேஷன் அருகிலேயே சயன அறைக்குள்ளேயே விட்டுட்டு கிளம்புறார். ஆதிசேஷன் மீது உயரமாக சங்க சக்கரம் கிரீடம் அமர்ந்திருக்கும், அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது, அவற்றுக்கு பிடிக்கல. இப்போ இந்த பாதுகைகள் தங்களுக்கு சமமா அப்படின்றதுக்கு நினைச்சு இந்த சங்க சக்கரம் கிரீடம் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கு. கௌரவத்தால உயர்ந்த நாங்க இருக்க இடத்துல தூசிகளோட புரளக்கூடிய நீ இருக்கிறது சமமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கு சக்கரம் கிரீடம் எல்லாம் பாதுகையை பார்த்து கேட்டுட்டு இருக்கு. இது எங்களுடைய தவறு இல்லை, பகவான் தான் எங்களை இங்க விட்டுட்டு சென்றாரு என்று பாதுகைகள் வந்து சொல்லுது. இவற்றை காதல வாங்காம பகவான் திருமுடியை அலங்கரிக்கிற நானே, கரங்களை அலங்கரிக்கக்கூடிய சங்கும் சக்கரமும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் மீது அமரக்கூடிய அருகதை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்கு இங்க இருக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு இது வழக்கமான இடத்துக்கு நீ போயிடு, நீ எப்பயுமே வந்து பாதுகை எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துடன் இந்த கிரீடம் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கு. இது வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருந்த பாதுகைகள் திடீர்னு கிரீடத்திடம் சொல்லுது கோபத்துடன், நாங்க பாதுகைகளை அலங்கரிக்கிறவர் தான், ஆனா கேவலமானவங்க அல்ல, மகரிஷிகளும் தேவர்களும் பகவானுடைய பாதங்களை தங்களுடைய திருமுடிகளை படும்படி நமஸ்காரம் பண்றாங்க, தவிர உங்களை தழுவி வந்து தரிசிப்பது இல்லை. அதனால புனிதமானது வந்து திருவடிகளை அலங்கரிக்கக்கூடிய நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகைகள் சொல்றாங்க. கிரீடத்தோட இந்த சங்கு சக்கரம் எல்லாம் சேர்ந்து கொண்டதால தனித்து நின்ன பாதுகைகளால இவங்களுடைய ஏளனமான பேச்சை தாங்கி கொள்ள முடியாம பகவான் எப்ப வருவாங்க, அவரிடம் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. பகவான் வந்ததும் அவங்களுடைய பாதத்துல கண்ணீர் சிந்தி இந்த பாதுகைகள் முறையிடுறது, இப்ப வந்து இங்க நடந்தது எல்லாம் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாங்க. அப்போ இந்த என்னுடைய சந்நிதியில ஏற்ற தாழ்வுகளே கிடையாது என்பதை உணராம இந்த கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வ கொண்டு புனிதமான உங்களை தூற்றியிருக்காங்க, அதுக்கான பலனை அவங்க வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு பெருமாள் சொல்றார். கர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஸ்ரீ ராமாவதாரம் நிகழும் அந்த டைம்ல சங்கும் சக்கரமும் என்னுடைய சகோதரனாக பரதன் சத்ருவாக அப்படின்ற பெயரால அவதரிப்பாங்க. அந்த அவதாரத்துல நான் அரசு பதவியை ஏற்று சிம்மாசனத்துல அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், அப்பொழுது அந்த திருமுடிய சிம்மாசனத்துல வைத்து அதன் மீது பாதுகைகளை ஆகிய உங்களை வந்து வைத்து சங்கும் சக்கரமும் 14 வருடங்கள் உங்களை பூஜிப்பாங்க அப்படின்னு அவரவர் வினைக்கு ஏற்பதான் அவங்க தேடிக்கொள்ளக்கூடிய பயன் அப்படின்ற விஷயத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ற விஷயமா அந்த அவதாரம் இருக்கும், உங்களுக்கான சிறப்பு தத்துவம் அவதாரம் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்ற விஷயத்தை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டியிருக்காரு ஸ்ரீமன் நாராயணன். அதனால தான் பெருமாள் ஆலயத்தில் யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அந்த விஷயத்தை நிலைநாட்டுறதுக்காக அதற்கான தாத்பரியத்தை சொல்றதுக்காக இந்த அவதாரம் அப்படின்ற விஷயம் இருக்கு.
யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.